ஹாய் காய்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம கணிதத்தில் பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடிகார கணக்குகள். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கிளாக் சம்ஸ் நடத்துங்க கிளாக் சம்ஸ் நடத்துங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிளாக் சம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டே மாடல் தாங்க. ஒரு மாடல் வந்து டைரக்டாக இதுதான் கேள்வி, இந்த டைமில் எத்தனை டிகிரி இருக்கும்னு கேட்டால் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். இன்னொரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விசித்திர விசித்திர விசித்திரமாக கேட்பான். ஸோ என்ன பண்ண போகிறோம், என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், அதை தான் ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ மாதிரி எழுதி போட்டிருக்கேன். ஸோ இன்ட்ரோடக்ஷன் முடிச்சிட்டோன்னு தான் அந்த ரெண்டு கணக்கு அந்த ரெண்டு டைப்பே நடத்த போகிறேன். ஸோ கணக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே டைப் தான், அதை நான் நடத்துகிறேன். இப்படி வந்தால் இப்படி தான் சால்வ் பண்ணணும், எப்படி நான் டைம் அண்ட் ஒர்க் நிகழ்த்தகவெல்லாம் சொன்னோம் அதே மாதிரி கற்றுக் கொடுத்துட்றேன். நீ அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டு இருந்தாலே போதும். சரி ஓகே. இந்த ஃபஸ்ட்டு கடிகார கணக்குகளை பொறுத்தவரையும் கடிகாரம் ஒரு வட்ட வடிவத்தில் இருக்க போகுது. சரி, எங்கள் வீட்டில் ஸ்கொயராக தான் இருக்குது, எப்படின்னா இருக்கட்டும். ஆக மொத்தம் எத்தனை டிகிரி, 360 டிகிரி. ஸ்கொயராக இருந்தால் கூட என்ன, 360 டிகிரி தான். ஸோ ஆக மொத்தம் ஒரு வட்டத்தின் மொத்த டிகிரி என்ன கோண அளவுன்னா 360 டிகிரி. அப்போ ஒரு கடிகாரம் மொத்தமாக 360 டிகிரி இருந்திருக்கும். ஸோ கடிகாரத்தில் நமக்கு தெரிஞ்ச மூணு முள் இருக்க போது, ஒன்று நேர முள், இன்னொன்று நிமிட முள், இன்னொன்று வினாடி முள். ஓகேவா, நேரமுள், நிமிடமுள், வினாடி முள். இதில் நமக்கு வினாடி முள்ளுக்கான அவசியமே இந்த கணக்கில் இல்லை, அதனால தான் முதல்ல எழுதி உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அழிக்கிறேன். ஸோ நமக்கு இந்த கணக்கை பொறுத்தவரையும் எது தேவையில்லை, வினாடி முள் தேவையே இல்லை. நமக்கு தேவை ஒன்று நேரமுள், இன்னொன்று என்ன, நிமிடமுள். இப்போ டைம் பாருங்க, அழகாக 8 மணின்னு காட்டிகிட்டு இருக்கேன். ஓகேவா, அப்போ 8 மணினா சின்ன முள் 8 ஆண்டையும் பெரிய முள் 12 ஆண்டையும் இருக்குன்ற மாதிரி அர்த்தம். ஆமாம் தானே, சின்ன முள் 8 ஆண்டு இருக்குது, பெரிய முள் 12 ஆண்டு இருக்குது. இப்போ இந்த நிமிடமுள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஃபுல்லாக சுற்றி முடிச்சிடும். அப்போ இந்த 360 டிகிரியை இந்த நிமிஷம் ஒரு எத்தனை நிமிஷத்தில் சுற்றும், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை சுற்றிடும். ஆனால் இந்த நேரம் முன் அவரண்டு இருக்கு பார், அது சுத்துமா, அது 12 மணி நேரத்து அப்போ தான் ஒரு சுற்றி இந்த 360 டிகிரியை சுற்றி முடிக்கிறதுக்கு இந்த நேரமுளுக்கு எத்தனை மணி நேரம் தேவை, 12 மணி நேரம் தேவை. இங்கே ஆரம்பிக்கிற நேரமுள் நைட்டு 12 மணிக்கு ஆரம்பிச்சிச்சுன்னா திருப்பி மதியம் 12 மணிக்கு தான் இங்கே வருமே, அப்போ 12 மணி நேரம் அதுக்கு தேவை. ஆனால் நிமிஷமுள் இப்போ இங்கே ஆரம்பிக்குது 12 மணிக்குன்னா, ஒரு மணிக்கே திருப்பி என்ன ஆகிடும், இந்த இடத்துக்கு வந்துடும். அப்போ ஒரு மணி நேரத்துலேயே ஒரு சுற்றி சுற்றி முடிச்சிடும் 360 டிகிரி. அப்போ இந்த 360 டிகிரியை இதுங்க ரெண்டும் எத்தனை மணி நேரத்தில் சுற்றி முடிக்குதுன்றது நமக்கு ஒரு கணக்கு. ஸோ 360 டிகிரி இது எத்தனை மணி நேரத்தில் சுற்றும், ஒரு மணி நேரத்தில் சுற்றும், இது எத்தனை மணி நேரத்தில் சுற்றும், 12 மணி நேரத்தில் சுற்றும். இந்த கணக்கை வச்சு தான் இதை போட்டிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தான் முதல்ல கான்செப்ட் சொல்லிட்டேன். சரி, ஒரு மணி நேரத்தில் 60 நிமிஷத்தை நிமிடமுள் கவர் பண்ணும், எல்லாருக்குமே தெரியும். ஒரு மணி நேரத்தில் 60 நிமிஷத்தை நிமிடமுள் கவர் பண்ணும். ஆனால் ஒரு மணி நேரத்தில் நேரமுள்ன்றது 5 நிமிடத்தை தான் கவர் பண்ணும். அதாவது 8 மணி இருக்கும்போது இங்கே இருக்குது, 9 மணி இருக்கும்போது இந்த முள் எங்கே போயிருக்கும், இந்த இடத்துல போயிருக்கும். அவ்வளோதானே, 9 மணின்னும் போது இங்கே தான் போயிருக்கும். அப்போ ஒரு மணி நேரத்தில் இந்த நேரமுள் இந்த 5 நிமிஷத்தை மட்டும்தான் கவர் பண்ணுது. ஆனால் நிமிடமுள் இதை ஒரு ரவுண்டே சுற்றி வந்து திருப்பி இங்கே நின்றுடும். இதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், புரியுதா? நம்ம நார்மலாக பார்த்த ஒரு கடிகாரம் தான். இப்போ 8 மணி இன்னும்போது இங்கே இருக்குது சின்ன முள், இங்கே இருக்குது பெரிய முள். 9 மணி இன்னும்போது இது கரெக்டாக சுற்றின்னு வந்து இங்கே நின்றுட்டுருக்கோம், இந்த முள் எங்கே போயிருக்கோம், இவ்வளோ தொலைவு தான் போயிருக்கோம். அப்போது ஒரு மணி நேரத்தில் பெரிய முள்ளால் 60 நிமிஷம் சுற்ற முடியும், ஆனால் ஒரு மணி நேரத்தில் சின்ன முள்ளால் எத்தனை நிமிஷம் தான் சுற்ற முடியும், 5 நிமிஷம் தான் சுற்ற முடியும். அப்போது 60லேருந்து 5 கழிச்சா என்னம்மா, 55. 60லேருந்து 5 கழித்தா 55 நிமிஷங்கள். அப்போ எப்பவுமே நேரமுள்ளை விட நிமிடமுள் எத்தனை நிமிடங்கள் அதிகமாக இருக்கும், 55 நிமிடங்கள் அதிகமாக இருக்கும். இது ஞாபகம் வச்சுக்கணும். சின்ன முள்ளை விட பெரிய முள் எப்பவுமே எவ்வளோ லீடிங்கில் இருக்கும், 55 நிமிஷம். ஏன்னா இது 60 நிமிஷம் சுற்றி முடிக்கும், அது 5 நிமிஷம் தான் சுற்றி முடிக்கும். அதனால இதை விட எப்பவுமே அது எத்தனை நிமிஷம் தான் லீடிங்க, 55 நிமிஷம் லீடிங். ஓகே சரி, அடுத்தது இங்கே ஒரு கணக்கு சொல்லியிருந்தேன். இப்போ 8 மணிக்கே வரும். 8 மணி இருக்கும்போது நான் சொன்னேன், ஒரு நிமிடமுள் இந்த 360 டிகிரியை எத்தனை மணி நேரத்தில் சுற்றும், நிமிஷமுள் 360 டிகிரியை 60 நிமிஷத்தில் சுற்றும். அப்போ 360 டிகிரி அந்த 60 நிமிஷத்தில் சுற்றும் போது இதை அடித்து சால்வ் பண்ணால் 6 டிகிரி. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு நிமிடமுள் எத்தனை டிகிரி வருது, 6 டிகிரி. இப்போ இது மொத்தமாக 360 டிகிரி. இப்போ இதுக்குள்ளே கோடு இருக்கும்ல, 4 கோடு, இங்கே பெரிய கோடு இருக்கும், இங்கே சின்ன கோடு, 1, 2, 3, 4, இங்கே ஒரு பெரிய கோடு, 1, 2, 3, 4, இங்கே ஒரு பெரிய கோல், 3, 4, இங்கே ஒரு பெரிய கோல், 1, 2, 3, 4, இங்கே ஒரு பெரிய கோல். இப்படி தானே இருக்கும் கிளாக்கு. அப்போது இங்கே இருந்து இந்த ஃபஸ்ட்டு இதுதான் ஒரு நிமிஷம், இந்த ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரின்னு பார்த்தீங்கன்னா 6 டிகிரி. ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரி, 6 டிகிரி. அப்போ அடுத்த நிமிஷத்துக்கு 6 டிகிரி, அடுத்த நிமிஷத்துக்கு 6 டிகிரி, அடுத்த நிமிஷத்துக்கு 6 டிகிரி, அடுத்த நிமிஷத்துக்கு 6 டிகிரினா என்ன, 5 நிமிஷத்துக்கு 30 டிகிரி வரும். ஓகேவா,
அப்போ ஒரு ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரி 6 டிகிரி அப்போ இதன் மாதிரி கூட்டிட்டு வந்தாதான் இது மொத்தமே எத்தனை டிகிரி 360 டிகிரி அப்போ நிமிஷமுல் ஒரு நிமிடத்துக்கு எத்தனை டிகிரி போகும் 6 டிகிரி போகும் இது மட்டும் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்கமா இந்த வேல்யூ முக்கியம் இந்த வேல்யூ முக்கியம் 55 நிமிஷம்ன்றது முக்கியம் அதே மாதிரி 6 டிகிரின்றது முக்கியம் இந்த 1/2 டிகிரின்றது முக்கியம் இந்த மூணு வேல்யூ தான் நம்ம கடிகார கணக்குல பயன்படுத்த போறோமே இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்ப நிமிஷமுல் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரி போகும் 6 டிகிரி போகும் இப்ப நேரமுல் நேரமுல்ன்றது இந்த சின்ன முள்ளு இந்த சின்ன முள்ளு ஒரு சுத்தி சுத்தி வரதுக்கு இந்த 360 டிகிரி சுத்தி வரதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும்னு சொன்னேன் 12 மணி நேரம் ஆகும்னு சொன்னேனா ஒரு முழு சுத்தி இது வந்து 60 நிமிஷத்திலே சுத்திடும் அதனால 60 ஆல் வகுத்தேன் 360 60 ஆல் வகுத்தேன் ஆனா இது 360 டிகிரி இந்த சின்ன முள்ளு சுத்தி வரதுக்கு 12 மணி நேரம் ஆகும்னு சொன்னேன் அப்ப இத அடிச்சா 30 டிகிரி அப்ப ஒரு மணி நேரத்துக்கு அது எத்தனை டிகிரி போகுமா 30 டிகிரி இங்க நிமிஷத்துல அடிச்சதுனால ஒரு நிமிஷத்துக்கு 6 டிகிரின்னு சொல்லிட்டேன் இங்க நேரம் 12 மணி நேரத்துல அடிச்சிருக்கேன் அப்ப 1 மணி நேரத்துக்கு எத்தனை டிகிரி போகும் 30 டிகிரி இப்ப நான் இதையும் நிமிஷத்துக்கு கண்டுபிடிக்கணும் இது எப்படி நிமிஷத்துக்கு 6 டிகிரி போகும்னு சொன்னனோ அதே மாதிரி இது நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரி போகும்ன்றத நான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணேன் 1/2 டிகிரி என்ன பண்ணிருக்கேன் சாரி 1/2 டிகிரி இல்ல என்ன பண்ணிருக்கேன்னு பார்த்தா இந்த 30 1 மணி நேரத்துக்கு 30 டிகிரி போகுமா அப்ப 30 டிகிரி 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம் 60 நிமிஷம் அப்ப அந்த 30 டிகிரி என்ன பண்ணிருக்கேன் 60 ஆல் வகுத்து இருக்கேன் சோ இத அடிச்சா 1/2 அதாவது 1/2 டிகிரி தான் நகரும் அப்போ கடிகாரத்துக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் இங்க இருக்கிற பெரிய முள் 8 மணின்னும் போது இங்க இருந்திருக்கும் இது சின்ன இது பெரிய முள் இது சின்ன முள் இது இங்க நகரத்துக்குள்ள இதனால 1/2 டிகிரி தான் மூவ் பண்ண முடியும் 1/2 டிகிரி தான் மூவ் பண்ண முடியும் அதாவது ரொம்பலாம் நவுறாது நீ நல்லா பாத்துるப்ப இது சுத்தி நவரத்துக்குள்ள இது ரொம்ப சாஃப்ட்ட இருக்கு இங்க இருந்து மெதுவா இவ்வளவு தொலைவு தான் போக முடியுமே தவிர இது வர வரையும் இது கண்டிப்பா இங்கே நின்னுட்டு இருக்காது இதுதான் கடிகாரத்துல நீ முக்கியமா கவனிக்க வேண்டிய நேரம் 8 மணின்னும் போது இங்க இருக்கு இப்ப இந்த பெரிய முள் சுத்தி 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 இங்க வரும்போது இது இந்த 8 ஆண்டே வாங்கிட்டு இருக்கோம் நிக்காது எங்க எங்க போயிட்டு இருக்கோம் இது திட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து இவ்வளவு தொலைவாத வந்துட்டு இருக்கோம்ல இந்த பெரிய முள் வரும்போது திருப்பி 8:40ன்ற டைம் வரும்போது என்ன வந்துட்டு இருக்கோம்ல அந்த கணக்குலாம் நமக்கு இங்க முக்கியம் ஓகேவா அப்ப ஒரு நிமிஷத்துல நேரம் உள்ளால கணக்க கூடிய தூரம் 1/2 டிகிரி ஒரு நிமிஷத்துல நிமிடம் உள்ளால கணக்க கூடிய தூரம் 6 டிகிரி ஒரு நேரமுள்ளை விட நிமிடம் எத்தனை நிமிடங்கள் அதிகம் பார்த்தீங்கன்னா 55 நிமிடங்கள் இந்த மூணு தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக அந்த கணக்கை போட்டுக்கலாம் அப்போது சின்ன முள்ளால் எவ்வளோ டிகிரி நடக்க முடியும் 1/2 டிகிரி பெரிய முள்ளால் எவ்வளோ டிகிரி நடக்க முடியும் 6 டிகிரி ரெண்டு இதை விட அது எவ்வளோ அதிகமாக இருக்கும் 55 நிமிஷம் இது ஈஸி இந்த மூணு டேட்டா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இன்னொரு டேட்டா எழுதி போட்டுறேன் இதை தவிர்த்து என்ன இருக்கும் இந்த கணக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வேல்யூ கேட்பாங்க ஒரு மூணு வேல்யூ உங்களுக்கு கொஷினில் கேட்பான் அந்த கொஷினில் அது என்ன கேள்வி அதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தோன்னே சொல்லிட்டு போயிடலாம் போகலாங்களா அதுக்கு அடுத்து கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி இது ரெண்டுத்துக்குமே இதுதாங்க பதில் இது டைரக்டாக கேட்பான் இந்த கேள்வியை கேட்டாங்கன்னா இது முதல் பாயிண்ட்டு இது ரெண்டாவது பாயிண்ட் இந்த ரெண்டு கேள்வி கேட்டாலே இதுதான் பதிலே அதாவது இரண்டு முட்களும் நேர்கோட்டில் அல்லது எதிரெதிர் திசையில் நேர்கோடுனா கடிகாரத்தில் முள் இப்படி இருந்திருக்கணும் அதாவது இது சின்ன முள்ளுக்கு நேராக எதிர்க்க பெரிய முள் வந்திருக்கணும் ஸோ இந்த மாதிரி இருந்தால் கூட நேர்கோடு தான் இல்லை இப்படி இருந்தாலும் நேர்கோடு தான் அதாவது நேர்கோடு அல்லது எதிரெதிர் திசையில் முட்கள் அமையும் ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை முறை அமையும்னா ஒரு முறை தான் இப்போது 12 மணி என்னும் போது முள் மேலே மேலே இருந்துச்சு ஆனால் இதே 12:30 முள் இப்படி இருந்திருக்கும்ல முள் இப்படி தானே இருந்திருக்கும் அப்போ நேர்கோடு இது அமையும் ஒரு முறை தான் அமையும் அப்போ ஒரு மணி நேரத்துக்கு அது எத்தனை முறை தான் அமையும் ஒரே முறை தான் அமையும் அந்த மாதிரி தான் இரண்டு முட்களும் நேர்கோட்டில் எதிர்த்த திசையில் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை அமையுது சார் 12 மணி நேரத்துக்கு எத்தனை முறை அமையும் நீங்க என்ன கேட்பீங்க சார் விளையாட்டை என்ன பண்ணுவீங்க சார் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறைனா 12 மணி நேரத்துக்கு 12 முறை தானே அப்ப 24 மணி நேரத்துக்கு 24 முறை தானே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் தவறு மிகவும் தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 12 ஆரம்பிக்கும் போது முள்ளி இப்படி ஆரம்பிக்குமா கரெக்டா இது எப்ப நடக்கும்னா 12:30 நடக்கும் 1:05, 2:10 சாரி 1:35, 2:40, 3:30, 4:50, 5:40, 5:50, 6:50, 8:10, 9:10, 10:20, 11:25 இந்த மாதிரி இருக்கிற டைம்ல எல்லாம் தான் அந்த முள் என்ன பண்ணோம் நேர்கோடில் அமையும் ஆனா இந்த 11:00 இந்த 1 வரையும் இருக்கு பாருங்க இந்த 2 மணி நேரத்துல இந்த 2 மணி நேரத்தில் தான் முள் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட 12 மணி ஆவறதுக்கு இந்த 11 மணி சப்போஸ் 11 மணி இருக்குன்னு வச்சுக்கோமா 11 மணி இருக்கு இந்த 11 மணில இந்த பெரிய முள் எங்க இருக்கும் 12 ஆண்டு இருக்கும் இது இப்படி ஒரு சுத்து சுத்தி வரத்துக்குள்ளவே ஒரு சுத்து சுத்திட்டு வரத்துக்குள்ளவே இந்த சின்ன முள் எங்க போயிடும் கிட்டத்தட்ட 12 ஆண்டே போயிடும் ஆமா தானே ஏன்னா அடுத்துட்டா 12 தான் ஆக போகுது 11 ல இருந்து 12 மணி ஆவறதுக்குள்ள இந்த முள் எங்க போயிடும் இந்த இடத்துக்கே போயிடும் அப்ப இந்த நேர்கோடுன்ற அக்கரன்ஸ் எப்பவுமே ஒரு முறை கம்மியாகும் எந்த டைம்லன்னா இந்த 11 ல இருந்து இந்த 1 மணிக்குள்ள அது எத்தனை முறை தான் நிகழும்னா 1 முறை தான் நிகழும் மற்ற எல்லாமே பாக்கி 1 மணி நேரத்துல ஒரு முறை வந்துடும் ஆனா இந்த 2 டைம்ல மட்டும் அது எத்தனை முறை தான் நிகழும் ஒரே அந்த 2 மணி நேரத்துல மட்டும் அது 1 முறை தான் நிகழும் இது ஒரு கணக்கு ஆக்சுவலா உனக்கு அந்த உங்களுக்கு பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அது வந்து கடிகாரத்தை வச்சு பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஸோ உங்களுக்கு அதனாலதான் நான் டிஃபால்ட்டா இந்த வேல்யூ வந்து இப்படி நின்றேன் அப்ப 2 முட்களும் நேர்கோட்டில் அல்லது எதிரெதிர் திசையில் இருக்குன்னா அது கேட்பான் நேர்கோட்டில் இருக்கணும் அல்லது எதிரெதிர் திசையில் ஒரு நாளைக்கு எத்தனை முறை நடக்கும் ஒரு நாளைக்குன்னா 24 மணி நேரமா அப்போ 24 மணி நேரம் கேட்காம ஒரு நாள்னு கூட அவன் கேட்கலாம் ஒரு நாளுக்கு 24 மணி நேரத்துல எத்தனை முறை நிற்கும்னா 22 முறை இதே 1 மணி நேரத்துல அது 1 முறை நடக்கும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க 1 மணி நேரத்துல 1 முறைனா 12 மணி நேரத்துல நீ 12 நினைப்பேன் ஆனா 12 என்ன பண்ணிடணும் 1 கம்மி பண்ணிக்கணும் சோ 12 மணி நேரத்துல ஒரு மணி நேரத்துல நடந்த அந்த அக்கரன்ஸ் என்ன பண்ணிடுங்க 12 மணி நேரத்துல கம்மி பண்ணிடுங்க அப்ப 1 மணி நேரத்துல 1 முறை நடக்குதா 12 மணி நேரத்துல இந்த 1 முறை கழிச்சிட்டீங்கன்னா 11 முறை அப்ப 24 மணி நேரத்துலனா 12 மணி நேரத்துல 11 முறை நடந்துச்சுன்னா 24 மணி நேரத்துல அது அப்படியே டபுள் 22 முறை இப்ப 2 முட்களும் செங்கோணம் போன்று அல்லது 90 டிகிரி இடைவெளியில் 90 டிகிரி இடைவெளினா என்னமா இப்படி இருக்கிறது 3 மணி இல்லைனா 6:30 இந்த மாதிரி எதனா ஒரு டைம் இருக்கிறது ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் அப்போது செங்கோணம் போன்று 90 டிகிரி இடைவெளியில் 1 மணி நேரத்துக்கு எத்தனை முறை அது நடக்கும்னா 2 முறை இப்போ இது 12:30 நடக்கும் திருப்பி 12:30 நடக்கும் அப்போ 1 மணி நேரத்தில் அது எத்தனை முறை நடக்கும் 2 முறை நடக்கும் ஸோ 1 மணி நேரத்துக்கு 2 முறை நடந்துச்சுன்னா 12 மணி நேரத்துக்கு எப்பவுமே 1 மணி நேரத்துக்கு எத்தனை முறை நடக்குதோ அது கழிச்சிடுங்க 12 மணி நேரத்துக்கு அப்புறம் 2 முறையை கழிச்சிடணும் 12 மணி நேரத்துக்கு நீ என்ன பண்ணியிருப்பேன் 12 × 2 = 24 போட்டிருப்பேன் அது நடக்கக்கூடாது 2 கழிச்சிடணும் 22 முறை தான் நடக்கும் ஏன்னா இந்த 11 ல இருந்து 1 வரையும் வர கேஃப்ல அந்த 2 முறை மிஸ் ஆயிடும் அதான் அவங்க சொல்றாங்க அப்போ 1 மணி நேரத்துக்கு 2 முறை நடக்குதுன்னா 12 மணி நேரத்துக்கு எத்தனை முறை நடக்கும் 22 முறை 24 மணி நேரத்துக்கு 44 முறை நடக்கும் இது ஒரு மனப்பாடம் பண்ணி வச்சுக்க வேண்டிய கேள்வி அப்போ 2 முட்களும் நேர்கோட்டில் எத்தனை முறை இருக்கும் 1 மணி நேரத்துக்கு 1 முறை 12 மணி நேரத்துக்கு 11 முறை அப்போ 1 நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு 22 முறை இதே செங்கோணம் போன்று இருக்கணும்னா 1 மணி நேரத்துக்கு 2 முறை நடக்கும் அப்போ 12 மணி நேரத்துக்கு 22 முறை நடக்கும் 1 நாளைக்கு 44 முறை நடக்கும் இந்த 2 வேல்யூ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம கணக்குகள் போயிடலாமா ஸோ முதல் கணக்கு எழுதி போட்டிருக்கேன் ஸோ இந்த மாடல் தான் நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க கொஞ்சம் லிசன் பண்ணிக்கோங்க கடிகாரத்தில் மணி 8:30 எனில் நேரம் மற்றும் நிமிடம் முள்ளிற்கு இடையேயான கோணம் அதாவது ஒரு டைம் கொடுத்துருவான் அந்த டைம் கொடுக்கும்பொழுது அந்த டைம் அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும் இது இருக்கும் அதாவது 2 முள்ளும் பிரிஞ்சு இருக்கும் ஸோ இப்போ 12 மணிக்கு கொடுத்தா கண்டிப்பாக இப்படி தான் இருக்க போகுது அப்போ அதுங்களுக்கு இடையான கோணம் வந்து 0 டிகிரி ஏன்னா எதுவுமே மாற போறதில்லை கரெக்டாக 12 மணின்னும் போது ஆனால் இப்போ ஒரு டைம் கொடுத்துட்டா அந்த 2 முள்ளும் இப்படி நவந்துருக்கும் ஸோ அதுங்களுக்கு இடைப்பட்ட அந்த நேரத்தை தான் என்ன பண்ண போறேன் கணக்கிடவே போறேன் அப்போ 8:30 போது இதுதான் இப்படிதான் இருந்திருக்கும் அப்போ 8 ஆண்டு சின்ன முள்ளும் பெரிய முள் 6 ஆண்டையும் வந்து நிற்கும் ஸோ சின்ன முள் கரெக்டாக 8 ஆண்டே இருக்குமானா 8 ஆண்டு இருக்காது ஏன்னா 8 மணின்னும் போது தான் கண்டிப்பாக இது 8 ஆண்டு அப்போ 8 மணி ஆகும் போது தான் கரெக்டாக 8 ஆண்டு இருந்திருக்கும் இது இந்த 1/2 மணி நேரம் நவுந்து வர கேஃப்ல இது சின்ன முள்ளு கொஞ்சமாக நவுந்து போயிட்டு இருக்கோம்ல ஸோ அதை தான் நம்ம இப்போ எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணுங்க ஓகேவா அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் வந்து 2 வேல்யூ ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் 1 6 டிகிரி இன்னொன்று 1/2 டிகிரி இந்த சம்ல யூஸ் பண்ண போதே இந்த 2 வேல்யூ தான் 1 என்ன 6 டிகிரி இது என்ன முள்ளுக்கு நிமிடம் முள்ளுக்கு இன்னொன்னு 1/2 டிகிரி இது என்ன முள்ளுக்கு நேரம் முள்ளுக்கு அவ்வளவுதாங்க ஸோ இது 2 வேல்யூவும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே ஈஸியாக முடிச்சிடலாம் அந்த கணக்கு போகலாங்களா இப்போ நம்ம என்னத்துக்குன்ட்டு இப்போ உனக்கு என்ன நான் 2 வேலை பண்ண போகிறேன் அந்த 2 வேல்யூல இந்த 2 வேல்யூவும் ஒரு வேலைக்கு யூஸ் பண்ண போகிறேன் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோம் இப்போ டைம் என்னம்மா கொடுத்துருக்கோம் 8:30 கொடுக்கும் போது சின்ன முள் எங்கே இருக்கும் 8 ஆண்டு இருக்கும் கவனிச்சுக்கோங்க சின்ன முள் எங்கே இருக்கும் 8 ஆண்டு இருக்கும் பெரிய முள் எங்கே இருக்கும் 6 ஆண்டு இருக்கும் அப்போ 8-க்கும் 6-க்கும் இடைப்பட்ட கேஸ் எத்தனை நிமிஷம் 8-க்கும் 6-க்கும் இடைப்பட்ட கேஸ் எத்தனை நிமிஷம் 10 நிமிஷம் அதாவது இது ஒரு 5 நிமிஷம் இது ஒரு 5 நிமிஷம் அப்போ 8-க்கும் 6-க்கும் இடைப்பட்ட நிமிடம் 10 நிமிடம் நம்ம ஒரு கெஸ்ல சொல்லிட்டு இருக்கேன் 8:30 8 ஆண்டு சின்ன முள் இருக்கும் பெரிய முள் 6 ஆண்டு இருக்கும் அப்போ இது 2-த்துக்கும் இடைப்பட்ட கேஸ் எத்தனை நிமிஷம் 10 நிமிஷம் அப்போ நிமிட முள்ளோட அதை பெருக்கிக்கணும் 10 × 6 டிகிரி = 60 டிகிரி
புரியுதா? அப்ப நிமிடம்முழுக்கு வந்த டிகிரி எப்படி யூஸ் பண்ணிருக்கேன்னு தெரியுதா? இந்த ரெண்டுத்துக்குள்ள கேப் என்னவோ அதை என்ன பண்ணிட்டேன், யூஸ் பண்ணிட்டேன், முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்தது அரை டிகிரி எப்படி சார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எட்டு மணின்னும் போது இங்க இருந்திருக்க வேண்டிய பெரிய முள் இப்படியே நவுந்து 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 தான் இங்க வந்திருக்கு. அப்போ இது நவுர 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 இந்த பெரிய முள் எங்க, சாரி பெரிய முள் நகர நகர சின்ன முள் எவ்வளவு தொலைவு நகர்ந்திருக்குன்றதை தான் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு நம்ம அரை டிகிரி அரை டிகிரியா தான் நவுந்து இருக்குமே. அப்போ இந்த ரெண்டாவதா கொடுக்குறாங்க, நீ ஒன்னும் பண்ணாத, எட்டரையில இந்த ரெண்டாவதா இருக்குல்ல ஒரு வேல்யூ, எட்டரைனா முப்பது நிமிஷம், அதாவது எட்டு எட்டு மணி நேரம் முப்பது நிமிடங்கள். அந்த முப்பது நிமிஷத்தை என்ன பண்ணு, அரையால பெருக்கிக்கும். முப்பது இன்டு அரை, இதை அடிச்சா என்னமோ வந்துச்சு பதினஞ்சு டிகிரி. புரிஞ்சா? ரெண்டே வேலை தான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வேலை என்ன பண்ணேன், எந்த ரெண்டு டைம் கொடுத்துருக்கானோ, எட்டரைன்னு கொடுத்துருந்தா எட்டாண்ட சின்ன முள் ஆறாண்ட பெரிய முள், அதுங்க ரெண்டுத்துக்கும் இடையே எவ்வளோ கேஃப்னு பாரு, பத்து நிமிஷம் கேஃப் இருந்துச்சு. அப்போ அதை எட்டுன்னு போயிட்டு ஆறு டிகிரியோட பெருக்கிட்டேன், பத்துன்ட்டு ஆறு அறுபது டிகிரி. அடுத்த வேலை என்ன பண்ண போறேன்னா, என்ன டைம் கொடுத்துருக்கானோ அதில் ரெண்டாவதா என்ன வேல்யூ இருக்கோ அதை அறையில் பெருக்க போறேன், அடிச்சா பதினஞ்சு டிகிரி. இது ரெண்டுத்தையும் கூட்டிட்டா விடை அறுபது டிகிரி, ஒரு பதினஞ்சு டிகிரி, எழுபத்தஞ்சு டிகிரி. அப்போ ஆன்சர் செவன்டி ஃபைவ் டிகிரி கேப்ல இருந்திருக்கோம். கூட்ட தான் கூட்டணுமா அப்படின்னா தான் ஒரு சின்ன இது இருக்கு. முள்ளு சின்ன முள்ளுக்கு முன்னாடியே நின்றுச்சுன்னா கூட்டணும், சின்ன முள்ளை தாண்டி போச்சுன்னா கழிக்கணும். வித்தியாசம் புரியுதா? சின்ன முள்ளுக்கு முன்னாடியே நின்றுச்சுன்னா கூட்டணும், சின்ன முள்ளை தாண்டி போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், கழிக்கணும். இப்போ இன்னொரு கணக்கு போட்டு சொல்லட்டோமா இதுக்கே எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ இது புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ டைமை மாத்துறேன், சும்மா டைம் மட்டும் மாற்றி கொடுக்குறேன், எல்லாரும் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்றதுக்காக. ஓகேவா? டைம் எட்டரைன்னு கொடுக்காம ஒன்பது ஐம்பத்தி அஞ்சு, ஒன்பது ஐம்பத்தஞ்சுன்னு கொடுக்குறான். இப்போது ஒம்பது ஐம்பத்தஞ்சுக்கு டைம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்பதாண்ட சின்ன முள் இருக்கும், பெரிய முள் பதினொன்றாண்டு இருக்கும். ஓகேவா? இதுதானே ஒம்பது ஐம்பத்தஞ்சு டைம். நம்ம சும்மா வரைகிறோம், நான் எக்ஸாக்டாக இப்படி இருக்காது, முள் கண்டிப்பாக நகர்ந்து தான் போயிருக்க போகுது. நான் என்ன போட்டிருக்கேன், இந்த இது கிட்டத்தட்ட ஒம்பது ஐம்பத்தஞ்சுனா இங்கே இருக்க போகுது. கிட்டத்தட்ட சின்ன முள் இந்த கிட்ட இருக்கும், பத்து கிட்ட இருக்கும், ஏன்னா அடுத்த அஞ்சு நிமிஷத்துல பத்து மணி ஆக போகுது இல்லை அதனால. ஆனால் நான் இப்போ சும்மா போட்டுக்கிறேன், ஒம்பது ஐம்பத்தஞ்சுனா சின்ன முள் ஒம்போதுக்கும் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் எதை குறிக்குது, பதினொன்று குறிக்குது. அப்போது சின்ன முள் ஒம்போதாண்ட நிற்கணும், பெரிய முள் பதினொன்றாண்ட நிற்கணும், ஐம்பத்தஞ்சு நிமிஷம்னா பதினொன்றாண்ட நிற்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதுங்க இரண்டுத்துக்கும் இடைவெளி பத்து. அப்போ ஃபஸ்ட்டு வேலை பத்து இன்ட்டு ஆறு டிகிரி அறுபது டிகிரி, பத்து இன்ட்டு ஆறு டிகிரி அறுபது டிகிரி. ஓகே சார், குட் சார். இப்போது அடுத்தது நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது ரெண்டாவதாக கொடுத்துருக்காங்க பாருங்க வேல்யூ, இது அரை டிகிரியால் பெருக்கிக்கோங்க. அடுத்து அரை டிகிரி அதுக்கு தான் யூஸ் ஆகும், பெருக்கிக்கோங்க. இது எக்ஸாக்டாக அடியுமானா, அடியாது. இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு, இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு டிகிரின்னு வரும். இதில் இதை கழிச்சுக்கணும், ஏன்னா சின்ன முள்ளை தாண்டி இது பெருசு வெளியே போயிடுச்சு, அதனால் அதை கழிச்சுக்கணும். அப்போ அறுபது டிகிரியில் உங்களுக்கு இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு டிகிரி போச்சுன்னா, பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு, ஒம்பதில் ஏழு போச்சுன்னா ரெண்டு, அப்போ அஞ்சில் ரெண்டு போச்சுன்னா மூணு. ஓகேவா? அஞ்சில் தானே, ஆமாம், அஞ்சில் ரெண்டு போச்சுன்னா மூணு. அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்குள்ள டிகிரி முப்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு டிகிரி இருந்திருக்கும். புரியுதா? ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட டிகிரி என்ன இருந்திருக்கும், முப்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு. ஏன்னா திட்டத்தில் ஒம்பது அஞ்சுனா இங்கே வந்துருக்கோம்ல, ஒம்பது ஐம்பத்தஞ்சுனா இந்த இடத்துல வந்துருக்கோம்ல முள்ளு. அப்போ இது கேஃபே முப்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு டிகிரி தானே வந்திருக்கோம், அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சுங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் கணக்கே. அப்போது சின்ன முள்ளுக்கு முன்னாடியே நின்றுச்சுன்னா ப்ளஸ் பண்ணுங்க, சின்ன புள்ள தாண்டி போயிடுச்சுன்னா மைனஸ் பண்ணுங்க. இப்போ நான் ஒரு பத்து டைமிங் தரப்போறேன், டக்கு 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 டக்குன்னு என் கூட சேர்ந்து நம்மள ரெண்டு பேருமே சேர்ந்தே கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நீ கணக்கு படி என்ன பண்ண, ரெண்டு வேலை பண்ணேன், ஒன்று டைமை வரைஞ்சிட்டேன், வரைஞ்ச டைமுக்கு எவ்வளோ நிமிஷம் கேஃபோ அதை ஆறு டிகிரியால் பெருக்குனேன், அடுத்தது ரெண்டாவதாக இருக்கிற டைமை அரை டிகிரியால் வகுத்தேன், அவ்வளோதானே. இப்போ நான் டைம் எழுதி போட்டு டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கலாமா? ஸோ அடுத்த கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று இருபது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் வரைஞ்சிருக்கேன், இப்போ நான் திருப்பியுமே வரைஞ்சி காமிக்கிறேன். பதினொன்று இருபது அப்படின்னா பதினொன்று தான் சின்ன முள் இருக்க வேண்டிய இடம். அப்போ சின்ன முள் பதினொன்றாண்டு இருக்கும், இருபது நிமிடம் எதை குறிக்கிறது, நாளை குறிக்குது. அப்போ நாலாண்ட பெரிய முள் இருக்கும். ஸோ இடைப்பட்ட நேரத்தை கணக்கிடலாம், இது ஒரு அஞ்சு நிமிஷம், பத்து நிமிஷம், பதினஞ்சு நிமிஷம், இருபது நிமிஷம், இருபத்தஞ்சு நிமிஷம், முப்பது நிமிஷம், முப்பத்தஞ்சு நிமிஷம். அப்போது முப்பத்தைந்து நிமிடங்கள். ஏன் சார் இப்படி வரக்கூடாதான்னு கேட்காதீங்க, இந்த பக்கம் இருந்து தானே முள் இப்படி தான் நவுற போகுது, அப்போ முள் இப்படி போகிற திசையை தான் கணக்கிடணும். ஸோ முப்பத்தஞ்சு இன்ட்டு ஆறு, ஐயாறு முப்பது, மூணாறு பதினெட்டு, பத்தொம்போது இருபது, இருபத்தி ஒன்று. அப்போது இது இரநூத்தி பத்து டிகிரி. முப்பத்தஞ்சு ஆறால் பெருக்குனா எத்தனை டிகிரி, இரநூத்தி பத்து டிகிரி. அடுத்து ரெண்டாவது கட்ட வேலை என்ன பண்ண சொன்னேன், இந்த ரெண்டாவதாக இருக்கிற நம்ம அரையால் பெருக்க சொன்னேன். அப்போ இருபது அரையால் நீ பெருக்குன்னா பத்து டிகிரி. இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டணுமா கழிக்கணுமாம்மா,
கூட்டணும். ஏன்னா இன்னும் இந்த சின்ன மூ பெரிய மூல் சின்ன மூல தாண்டல, தாண்டாத முன்னாடியே இருந்துச்சுன்னா நீ கூட்டணும். அப்ப அது ரெண்டுத்தையும் கூட்டு 220 டிகிரி. அப்ப 11:20 மணி. அப்போ இது ரெண்டு முள்ளுக்கும் இடையான கோண அளவு என்ன? 220 டிகிரி. இப்ப அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி 9:35 போட்டு பாருங்க. 9:35 அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன முள் எங்க இருக்கும்? 9 ஆண்டு இருக்கும். 35னா 7 ஆண்டு இருக்கும். ஸோ இடைப்பட்ட கால அளவு 10. ஸோ 10×6 = 60 டிகிரி. 9:35 டைம் இப்படி தான் இருக்கும். 9 ஆண்டு சின்ன முள்ளும் 35 நிமிடங்களை குறிக்கிறது 7. ஸோ இங்கேயும் இருந்திருக்கும். அடுத்து 1/2 டிகிரியால் பெருக்கணும் 35. ஏன்னா 2வதா இருக்கிற வேல்யூ தான் 1/2 டிகிரியால் பெருக்கணும். ஸோ 1/2 டிகிரியால் பெருக்குனா 30 வந்து 15 மிச்சம் 17.5 வந்திருக்கும். 17.5. ஸோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? கூட்டணும். ஏன்னா அப்வியஸாக அது தாண்டல. அப்போ தாண்டாமல் இருக்கிறது கூட்டினா 60:17.577. அப்போ 77.5 டிகிரியை இருந்திருக்கும். போன அளவு 77.5 டிகிரி வந்துச்சா? கரெக்டா? அடுத்த கணக்கு போலாமா? ஒரு 5-6 டைமிங் தான், சும்மா செக்கிங் உங்களுக்கு என்ன அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன்ல அழிச்சிடறேன். இதெல்லாம் முடிஞ்சு சும்மா கேட்க போறீங்க. டைம் 3:30 போட்டு சொல்லுங்க. 3:30 போடலாமா? 3 சின்ன முள் 6, அந்த 30 நிமிடங்கள் எதை குறிக்கும்? 6 குறிக்கும். அப்ப இடைப்பட்ட கால அளவு 5, 10, 15. அப்ப 15×6 6×5 = 30. 1/6 = 90. அப்ப 15×6 = 90 டிகிரி. ஸோ அடுத்தது 30 அரையால் பிரிக்கணும். 30×6 = 15 டிகிரி. கழிக்கணுமா கூட்டணுமா? கழிக்கணும். ஏன்? சின்ன முள்ள தாண்டி பெரிய முள் போயிடுச்சு. சின்ன முள்ளுக்கு முன்னாடியே பெரிய முள் நின்றுச்சுன்னா கூட்டணும். சின்ன முள்ள தாண்டி பெரிய முள் போயிடுச்சா? கழி. 90×15 போச்சுனா 75 டிகிரி. அவ்வளோதான், முடிஞ்சது. அப்ப இடைப்பட்ட கோண அளவு 75 டிகிரி. அடுத்த குஷின் 5:40 டக்குன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். 5:40. ஸோ 5 ஆண்ட சின்ன முள் 40னா இந்த இடத்துல 8 ஆண்டு இருந்திருக்கணும். ஸோ இடைப்பட்ட கால அளவு 5, 10, 15. அதே 15×6 15×6 = 90 டிகிரி. அதே 90 டிகிரி. ஸோ இடைப்பட்ட கால அளவு 40 கொடுத்துருக்கேன். ஸோ 40×6 அடிச்சா 20 டிகிரி. 40×6. ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணணும்? மைனஸ் தான் பண்ணி ஆகணும். அப்போ மைனஸ் பண்ணுறதுக்கு போயிருந்தீங்கன்னா 90×20 போச்சுன்னா என்னங்க? 70 டிகிரி. முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அப்போ 5:40 அப்போ என்ன வந்திருக்கும்? டைமு 70 டிகிரியாக இருந்திருக்கும் டெஃபினட்டாக. ஓகேவா? சரி, அடுத்தது போகலாமா? ஸோ லாஸ்ட்டாக ஒரு டைம் போட்டுடலாமா? என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக 2 டைம் போடலாம். ஓகேவா? ஸோ 8:20 ஒன்று போடுங்க, அடுத்தது 2:30. இது 2 டைம் போட்டு சொல்லுங்களேன். 8:20, 2:30. நான் 8:20 இந்த பக்கம் நான் போடுறேன், 2:30 அந்த பக்கம் நான் போடுறேன். நீங்கள் போடுறதும் நான் போடுறதும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாமா? 8:20, 8:20, 5:10, 5:20. இருபது அரையால் ஆகிடுச்சா 10 டிகிரி, கூட்டினா 130 டிகிரி. மா 8:20 டைமினுடைய டிகிரி வந்து 130 டிகிரி. எனக்கு விடை வந்துடுச்சு. இப்போ நான் அடுத்து 2:30 செக் பண்ண போகிறேன், என் கூடவே சேர்ந்து செக் பண்ணுங்க. 5, 10, 5, 20. அதே 20×6 = 120. 30×6 அடித்தா 15. ஸோ 120ல் மைனஸ் பண்ணணும். 120×15 போச்சுன்னா 105 டிகிரி. ஸோ 2:30 அளவு போன அளவு வந்து 105 டிகிரி. ஸோ எங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மாடல் கணக்கு இவ்வளோ தான். ஒரு டைம் கொடுத்தா அந்த டைம் உள்ளே எங்கே இருக்குன்றதை பார்த்து இடைப்பட்ட கால அளவு 6 பெருக்கிக்கோங்க. அடுத்தது 2வதாக கொடுக்குற அந்த நிமிஷத்தை வந்து என்ன பண்ணுங்க? 6 பெருக்கி கூட்டணுமா கழிக்கணுமான்றதை முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கணக்கு போகலாமா? அடுத்த மாடல். சரி, இப்போ 2 மணிக்கும் 8 மணிக்கும் இடையே ஆன கோலளவு, அதாவது ஃபஸ்ட்டு டைப்லேயே இது 2வதாக ஒரு சின்ன மாடல்.
மின்ன வந்து என்ன கொடுத்தா ஒரு டைம் கொடுத்துட்டா டைம் கொடுத்தது கேட்டா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மின்ன வந்து 9 20 அப்படினு கொடுத்திருந்தாங்கன்னா 9 ஆண்ட பெரிய மூல வந்திருக்கணும் சார் 4 ஆண்ட இங்க வந்திருக்கணும் சார் 5 10 கால் மணி நேரம் 20 நிமிஷம் 25 நிமிஷம் கேப் இருக்கு சோ 25 இன்ட 6 ஆல பெருக்கினீங்கன்னா 56 30 26 12 5 150 சார் 20 வந்து அரையால வகுத்துக்கணும் சோ 10 சார் முள்ள தாண்டல சார் சின்ன முள்ள விட்டு பெரிய முள்ள தாண்டாததனால இது ரெடிக்கு கூட்டிக்கணும் சார் 160 டிகிரி கேஸ் வந்திருக்கும் சார் சொன்னீங்க இது எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் ஆனா இப்போ இவன் இப்படி கேக்கல இப்போ என்ன பண்ணிருக்கான் டைம் கொடுக்காம 2 ஒரு ஏதோ ஒரு 2 மணி நேரத்துக்கு கொடுத்திருக்கான் 2 மணி நேரம் ஏதோ 2 மணிக்கும் 8 மணிக்கும் இடையான கோண அளவு அப்ப 2 மணினா சின்ன முள்ள 2 ஆ இருந்திருக்கும் 8 மணினா இந்த இடத்துல இருந்திருக்கும் அப்ப இந்த 2 மணிக்கும் 8 மணிக்கும் இடையான கோண அளவுன்னு கேட்டாங்கன்னா இங்க நமக்கு அந்த 1/2 டிகிரியை பெருக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்ன டிகிரியை பெருக்க வேண்டிய அவசியம் கிடையாது 1/2 டிகிரி தேவையே இல்ல இப்போ 2 மணிக்கும் 8 மணிக்கும் தானே கேட்டிருக்கான் இப்போ எத்தனை மணி நேரம் கேப் இருக்கு 6 மணி நேரம் கேப் இருக்கு அந்த 6 மணி நேரம் கேப்பை 30 டிகிரியால பெருக்கிக்கோங்க 30 டிகிரியால பெருக்கினா என்ன ஆன்சர் 180 டிகிரி சோ 6 மணி நேரம் கேப் எதால பெருக்கிங்க 30 டிகிரியால பெருக்குங்க இங்க அந்த 6 டிகிரியையும் 1/2 டிகிரியையும் நான் பயன்படுத்தல ஏன் அப்படினு பாத்தீங்க அப்படினா 6 டிகிரின்றது நிமிடமுள்ளுக்கு தேவை சோ இதுக்கு முன்னாடி நான் டைம் கொடுக்கும்போது அங்க நிமிடமுள்ளும் இருந்தது நேரமுள்ளும் இருந்தது அதனால 6 டிகிரியும் பயன்படுத்தினா 1/2 டிகிரியும் பயன்படுத்தினேன் ஆனா இங்க நான் டைம் கொடுக்கல அவர்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் அப்போ அவர்ஸ்னா இந்த சின்ன முள்ளு தான் நவுந்தினே வர போகுது அதாவது 2 மணில இருந்து 8 மணி வரை இந்த சின்ன முள்ளு தான் நவுந்தினே இருக்கும் அப்போ சின்ன முள்ளு 1 மணி நேரத்துக்கு எத்தனை டிகிரி நவுறும்னு சொன்னேன் 30 டிகிரி அந்த மாதிரி தான் அப்ப 1 மணி நேரத்துக்கு அதனால மூவ் ஆக வேண்டியது 30 டிகிரி அப்ப 6 மணி நேரத்துக்கு 30 30 டிகிரியா மூவ் ஆயிருச்சுனா அது எத்தனை டிகிரி மூவ் ஆயிருக்கும் 180 டிகிரி நான் ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்து இருந்தேன் பாருங்க ஞாபகம் வச்சு பாருங்க எழுதி போட்டுருந்தேன் 1 மணி நேரத்துக்கு 360 டிகிரி சோ சின்ன முள்ள ஒரு சுத்து சுத்தி வரதுக்கு 12 மணி நேரம் ஆகும்னு சொல்லிருந்தேன் சோ இது அடிச்சிருந்தா எவ்வளவு வந்துச்சு 30 டிகிரி வந்துச்சு அப்ப 1 மணி நேரத்துக்கு சின்ன முன்னால எத்தனை டிகிரி சுத்த முடியும் 30 டிகிரி சுத்த முடியும் அப்ப 2 மணில இருந்து 8 மணிக்குள்ள வரணும்னா 6 ல இருந்து 30 டிகிரி பெருக்கிக்கோங்க ஏன்னா நடுவுல இடைப்பட்ட டைம் எத்தனை மணி நேரம் 6 மணி நேரம் சின்ன முள்ளு 1 மணி நேரத்துக்கு 30 டிகிரி சுத்தினா 6 மணி நேரத்துக்கு 30 டிகிரி சுத்தும் போது எத்தனை டிகிரி வந்துச்சு 180 டிகிரி அப்ப 2 மணிக்கும் 8 மணிக்கும் இடையான கோண அளவு 180 டிகிரி சோ ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி டைம் டு டைம் அதாவது இத்தனை மணில இருந்து இத்தனை மணினு கேட்டாங்க எதால பெருக்கிக்கணும் 30 ஆல பெருக்கிக்கணும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இப்போ 2 மணி நேரத்தை உங்களுக்கு கேட்கட்டுமா மாத்தி கேட்கட்டுமா ஒரு ரெண்டு கேள்வி 3 ல இருந்து 10 சீக்கிரம் சொல்லுங்க பார்க்கலாம் 3 ல இருந்து 10 5 இது ஒரு 5 சாரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் அப்ப 7 into 30 டிகிரி equal to 210 டிகிரி அவ்வளவுதாங்க இந்த மாதிரி பார்த்து சொல்ல போறீங்க இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா நாலு மணிக்கும் 8 மணிக்கும் கேட்குறேன் ஸோ 4 ல இருந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்ப 4 into 30 டிகிரி 120 டிகிரி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சிம்பிள் ஓகேவா ஓகேவா அடுத்து நான் அடுத்த மாடல் போகலாமா நம்ம சரி ஓகே நம்ம இப்போ பார்க்க போகிற செகண்ட் டைப் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டைப்பில் வந்து நீ அந்த 6 டிகிரியும் ஒரு 1/2 டிகிரியும் பயன்படுத்தின நான் இன்னொரு வேல்யூ மனப்பாடம் பண்ணி வைக்க சொன்னேன் என்ன அது 55 நிமிஷம் எப்பவுமே நேரம் உள்ள விட 55 நிமிஷம் எதுவும் அதிகமாக இருக்கும் நிமிடமுள் அப்போ இங்கே நம்ம பயன்படுத்துறது போகிறது எல்லாமே 60/55 அதாவது நேரம் உள்ள விட நிமிடமுள்ள எத்தனை நிமிஷம் அதிகமாக இருக்கும் 55 நிமிஷம் அதிகமாக இருக்கும் அப்போ நேரம் உள்ள 60 நிமிஷத்தில் ஓடும் போது அதை விட 55 நிமிஷம் ஸ்லோவாக தான் எது ஓடும் சாரி நிமிடமுள்ள 60 நிமிஷத்தில் ஓடும் போது அதை விட 55 நிமிஷம் ஸ்லோவாக தான் நேரம் உள்ள ஓடும் அப்போ அந்த 60/55 வேல்யூ தான் இந்த மாதிரி கணக்குக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம் நீங்கள் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்றத பாருங்கள் 4 மணி மற்றும் 5 மணிக்கு இடையில் எப்போது 2 முட்களும் ஒன்றோடு ஒன்றாக இருக்கும் அப்போ 4 மணி இதுமா கரெக்டா 4 மணி ஆகும்போது இப்படி ஸோ 5 மணி நம்மோது இப்படி நவுந்தினே வரும் 5 ஆபத்துக்கு இப்படி நவுந்தினே வரும்போது திட்டத்தட்ட இந்த முள்ளு திட்டத்தட்ட இந்த இடத்துல வரும்போது ஒன்றா சேர்ந்துடும்ல அது எந்த நிமிஷத்துல கரெக்டா சேரும் கேட்கறான் ஒரு தோராயமா நீங்க என்ன சொல்லுவீங்க சார் நவுந்தின் வந்து இப்படி நின்றுச்சுன்னா 4:20 சார் ஆல்ரெடி 4:20 சேர்ந்துருக்கும் சார் ஆனா எக்ஸாக்டா 4:20 சேர்ந்துருக்குமானா கண்டிப்பா கிடையாது ஏன் 4:20 சேர முடியறதுக்குள்ள இது கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து வர்றதுக்குள்ள இந்த முள்ளும் கொஞ்சம் நவுந்துரும்ல அப்போ எக்ஸாக்டாக 4:20 அந்த அக்கரன்ஸ் நடந்திருக்காது கொஞ்சம் தள்ளி தான் நடந்திருக்கும் அது என்ன டைம்ன்றது அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க போகிறோம் அவ்வளோதான் நம்ம வேலை ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் 60/55 பெருக்கணும்
சாரி இந்த மாதிரி வகுத்தல் மாதிரி போட்டுக்கோங்க. இது கூட ஒரு எண்ணை பெருக்கணும். இந்த மாதிரி கணக்கு வந்துச்சுனாலே இதான் ஃபார்முலா 60/55 டிஃபால்ட்டா இருக்கும். அது கூட நம்ம பெருக்க போற நம்பரை மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா 4 மணி அப்ப பெரிய முழிங்க இருக்குமா? இது ஒன்றோடு ஒன்றா என்னன்னா இந்த இடத்துக்கு தான் வரணும். சோ நீ இந்த மாதிரி டைம் மட்டும் போட்டு வச்சுக்கோ. இங்க இருந்து இது வர்றதுக்கு எவ்வளவு நிமிஷம் மட்டும் என்ன 5, 10, 15, 20 எத்தனை நிமிஷம்? 20 நிமிஷம். அந்த 20 கூட சேர்த்து இது வர டைம் இந்த 4 மணின்னும் போது இப்படி இருக்கும். இந்த பெரியமூல் இந்த இடத்துக்கு வரணும்னா கிட்டத்தட்ட இதை பிடிக்கணும்னா எத்தனை நிமிஷம் தாண்டி வரணும்? 20 நிமிஷம் தாண்டி வரணும். அந்த 20 போட்டேன். இது ரெண்டுத்தையும் அடிச்சு சால்வ் பண்ணுமா? 5வது வாய்ப்பாட்டில் 24 முறை, 55, 11 முறை. எப்பவுமே அப்போ டிஃபால்ட்டாக கீழே 11 வரும் இந்த கணக்கில் எப்பவுமே. அப்போ 60 × 4/11. 64, 240, 11. ஸோ இதை அடித்தா 11, 24 எத்தனை முறை இருக்கு? 2 முறை இருக்கு. மிச்சம் 2 மீந்து இருக்கும். கரெக்டாக 2 தானே மீந்திருக்கும். 2 தான் மீந்திருக்கும். ஸோ அந்த 2, 24, 11 2 முறை இருக்குமா? மிச்சம் 2 மீந்து இருக்கும். அப்போ 20ல் எத்தனை 11 இருக்குன்னா 1/11 இருக்கும். ஸோ 1, 9/11 நிமிஷங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோம். 21 நிமிஷம் வந்திருக்கா? இங்கே 21 வந்திருக்கா? நம்ம இப்போ தோராயமாக என்ன சொன்னோம்? இது பிடிக்க வரணும்னா இந்த இடத்துல வந்தால் தான் சார் மீட் பண்ணியிருக்கோம்னா 20 நிமிஷம் நீங்கள் ஒரு தோராய கணக்கு சொன்னீங்க. அதை எக்ஸாக்டாக சொல்லியிருக்கேன். 21 நிமிஷம் 9/11 செகண்டில் அந்த 2 முள்ள 1 மேலே 1 வந்து என்ன வந்திருக்கும்? உட்காந்துருக்கும். அப்போ 21, 9/11 minutes past 4 அதாவது 4 கழித்து அப்படின்ற மாதிரி அர்த்தம். 4 மணியில் இருந்து அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இது மட்டும்தான் ஆப்ஷனில் கொடுப்பான். 21, 9/11 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான். ஸோ என்ன பண்ணியிருக்க? ஒரே வேலை தான் பண்ணேன். 60/55 போட்டுக்கோ. இது டிஃபால்ட் வேல்யூ. இது கூட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ண போகிறேன். அது என்னன்றதை கண்டுபிடிக்கணும்னா இந்த முள் இங்கே வரணும்னா எத்தனை நிமிஷம் தாண்டி வரணும்? 20 நிமிஷம். அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா நான் எக்ஸாக்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா முள்ளுங்களை இப்படியே வச்சிடுறேன். இதை பிடிக்கணும்னா இது நடுவுக்குள்ள கேப் என்ன? 20 நிமிஷம். அந்த 20 எத்தனை மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ 21, 9/11 நிமிஷங்கள். இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றியே ஆகணும். அப்போ தான் கரெக்டாக வரும். ஓகேவா? இப்போ நான் ஒரு கணக்கு கேட்குறேன். சொல்லம்மா. 6 இலிருந்து 7 மணி. எப்பவுமே 1 மணி நேரம் தான் கேட்பான். அங்கே 2 மணி நேரம் கொடுக்க மாட்டாங்கன்னு கேட்காதீங்க. 2 மணி நேரத்துலலாம் அதெல்லாம் 2 முறை நடக்கும். ஸோ எப்பவுமே 1 மணி நேரம் தான் கேட்பான். 6 மணின்னு இப்போ கேட்குறான். என்ன பண்ணுவேன்? 6. இது பிடிக்க வரணும்னா எவ்வளோ நிமிஷம் தேவை? அரை மணி நேரம் தேவை. 30 நிமிஷம். 5, 10, 5, 20, 25, 30 நிமிஷம் தேவை. அப்போ எந்த வேல்யூ மனப்பாடம் பண்ணணும்? 60/55 × 30. இது 6 முறை, இது 11 முறை. ஸோ 60 × 6/11. ஸோ 360/11. இதை அடித்தா 33ல் 3 முறை இருக்கும். மிச்சம் 3 மீந்து இருக்கும். 30ல் 2 முறை இருந்திருக்கும். 8/11 மினிட்ஸ். அப்போ ஆன்சர் 32, 8/11 நிமிஷம்ன்றது தான் சரியான விடை. முடிந்ததா? ஆன்சர் ஓவர். இப்போ அடுத்த கணக்கு போடலாமா? இதில் ஒரு 2 மாடல் இதில் நிறைய இருக்குது. நம்ம இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் டைப்பை பொறுத்தவரை 4 மாடல் கணக்கு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மாடல் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இன்னொரு கணக்கு ஒரு இதோட முடிச்சுக்கலாம். 8 லிருந்து 9 மணிக்குள்ள ஃபஸ்ட்டு வேல்யூ 60/55 போட்டுரு. 60/55 போட்டுரு. இதோட இருக்கிறது தானே மேட்ரே. 60/55 போட்டால் 8 மணிக்கு எப்படி மாறந்துருக்கும் முள்ளே? இப்படி இருந்திருக்கும். ஸோ பிடிக்க வரணும்னா கண்டிப்பாக 40 நிமிஷம் தேவை. ஸோ 40. ஸோ அடித்தா இது 8 முறை, இது 11 முறை. 6, 8, 480/11. இதை அடித்தா 44க்கு 4 முறை, மிச்சம் 40 மீது இருக்கும். 40ல் 7/11 நிமிஷம். அப்போ 43/7/11 நிமிஷம். கிட்டத்தட்ட 43 நிமிஷத்தில் அது நடந்திருக்கும். இங்கே இந்த முள் இது வரதுக்குள்ளே இது கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இங்கே வந்துருக்கோம். அப்போ 43 நிமிஷத்தில் அது கண்டிப்பாக நடந்திருக்கும். இப்போ இந்த கணக்கு போடுத்துட்டு தான். அப்போ 60/55 டிஃபால்ட் வேல்யூ. எவ்வளோ டைம் பிடிக்க வருதுன்றதை பார்த்து நீ போட்டிருப்பாரு. அவ்வளோதான். இப்போ இதே கணக்கை அவங்க கொஞ்சம் விசித்திரமாக கேட்கலாம். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். 6 இலிருந்து 7 மணிக்கு இடையில் எப்போது 2 முட்களும் ஒன்றோடு ஒன்றாக இருக்கும்ன்றதுக்கு பதிலாக செங்கோண வடிவில் அல்லது 90 டிகிரி இடைவெளியில் இருக்கும். செங்கோண வடிவில் அல்லது 90 டிகிரி இடைவெளியில் இருக்கும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 மணின்னும் போது முள் இப்படி தான் இருக்கும். இதையும் நம்ம அதான் பண்ண போகிறோம். 60/55
நான் சார் 260/55 போடுறீங்க அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி நீ பார்த்த, ஒரு முள்ளு மேலே ஒரு முள்ளு வரணும்னா அது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். ஆனால் செங்கோண வடிவிலோ அல்லது 90 டிகிரி இடைவேளையிலோன்னு கேட்டால் அது ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை முறை நடக்கும்? இப்போ தான் நடத்தினேன், ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை முறை நடக்கும்? 2 முறை நடக்கும். அப்போ அந்த அக்கரன்ஸ் ஒன்று 6:15 நடந்திருக்கலாம், இல்லைன்னா 6:45 நடந்திருக்கலாம். ஓகேவா? 6:15 இல்லைன்னா 6:30 இந்த மாதிரி ரெண்டு அக்கரன்ஸில் தான் ஏதோ ஒன்று நடந்திருக்கும். ஸோ நம்ம ரெண்டுத்தையுமே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்பவுமே இந்த கணக்கை பொறுத்த வரையும் எத்தனை நிமிஷமாக சொல்லியிருக்காங்க, எத்தனை நிமிஷம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் யோசிச்சுக்கோ. ஓகேவா? இப்போ 6 மணி இப்படி இருக்கு, இது இங்கே வரணும், இந்த பக்கம் வரணும். ஸோ எத்தனை நிமிஷம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் இடைவேளை. 90 டிகிரினாலே எத்தனை நிமிஷம் இடைவேளைன்னு சொன்னேன், 15 நிமிட இடைவேளை. 90 டிகிரினாலே 15 நிமிட இடைவேளை, அதாவது செங்கோணமாக இருக்கணும்னா. இப்போ இது இங்கே பிடிக்க வரணும்னா எவ்வளோ நிமிஷம் தேவை? 30 நிமிஷம் தேவை. இந்த முள் சின்ன முள்ளுன்றது இங்கே பிடிக்க வரணும்னா 30 நிமிஷம் தேவை. ஸோ ஒரு டிவிஷனில் இந்த 30லேருந்து 15 கூட்டி போட்டுக்கோங்க, இன்னொன்றுத்தில் 30லேருந்து 15 கழித்து போட்டுக்கோங்க. ஏன் 15 கூட்டுறேன், ஏன் 15 கழிக்கிறேன்னா, ஒரு செங்கோணம் வந்து இதுக்கு முன்னாடியே நடந்துடும், இதுக்கு முன்னாடியே நடந்துடும். அப்போ இது 30 நிமிஷத்துக்கு முன்னாடி நடக்கிறதுனால 15 கழித்து போடுறேன். இன்னொரு செங்கோணம் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து நடக்கும், அதனால 15 கூட்டி போடுறேன். அப்போ ரெண்டு விதமான முக்கோணங்கள், செங்கோணங்கள் எனக்கு ஃபார்ம் ஆகும். செங்கோண முக்கோணம் வடிவில் இப்படி ஒன்று நடந்திருக்கும், 6:15 ஒன்று நடந்திருக்கும், 6:30 ஒன்று நடந்திருக்கும். 6:15 நடக்கும் போது சின்ன முள்ள பெரிய முள் தாண்டியே இருக்காது, அப்போ ஒரு அக்கரன்ஸ் நடந்திருக்கும். 6:30 நடக்கும் போது சின்ன முள்ள தாண்டி போயிருக்கும், அதனால தான் ஒரு 15 நிமிஷம் இடைவேளையை கூட்டுறேன், இன்னொன்று 15 நிமிஷம் இடைவேளையை கழிக்கிறேன். அப்போ 30 15 கூட்டினா 45:1, 30 15 கழிச்சா 15:1. எல்லாமே இந்த 60/55 கூட ஒரு வேல்யூவை கூட்டவோ அல்லது ஏதோ ஒரு வேல்யூவோ தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கு ஈஸியாக இருந்துச்சு, என்ன டைம் கொடுத்தோன்னா அது எவ்வளோ பிடிக்கணுன்றதே அதை மட்டும் போட்டேன். ஆனால் ரெண்டாவது கணக்கு மட்டும் கொஞ்சம் விசித்திரம், அது முதல்ல பார்க்க, அதனால தான் அதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அடுத்ததே வரும். இப்போ 6 மணின்னும் போது இப்படி இருந்திருக்கும். ஸோ இந்த பெரிய முள் சின்ன முள்ளை பிடிக்கிறதுக்கு 30 நிமிஷம் தேவை. அந்த 30ஓட நமக்கு எத்தனை 90 டிகிரி இடைவேளைனா எவ்வளோ வரணும்? 15 நிமிஷம் இடைவேளை தானே வரணும். அதனால் 1:15 கூட்டிக்கிறேன், 1:15 கழிச்சுக்கிறேன். ஸோ இதை பண்ணனா 9, 11, 6, 9, 540/11. ஸோ 54 தான் வந்திருக்கும். 44 அப்போ 100, 49, 1/11 49:11 இந்த அக்கரன்ஸ் நடந்திருக்கும். இது பாருங்கள், அடித்து பாருங்கள், இது 3 முறை, இது 11 முறை, 180/11. ஸோ 11 ஒரு முறை வந்திருக்கும், மிச்சம் 7 மே இருந்திருக்கும். 70 16, 16:4/11. 16:4/11 இது நாங்கள் போட்டுட்டோம், எனக்கு கொஞ்சம் வேகமாக வந்துச்சு, உனக்கு அப்படி வேகமாக வரலன்னா பொறுமையாக போடு. ஓகேவா? இல்லையா, சரி எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் குழம்புது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த பெரிய முள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 6:15 தானே நடந்திருக்கும். அப்போது உன் ஆப்ஷனில் 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 17 நிமிஷத்துக்குள்ளே எதனா ஆப்ஷன் இருக்கா பாருங்க, 15, 16, 17 எதனா இருக்காப்ப, அதில் எது இருக்கோ பிக் பண்ணிருக்கேன். இங்கே பாருங்க, 16 இருந்துச்சு, பிக் பண்ணிட்டேன். அப்படி இல்லையா, 9:30 ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் அப்படின்னா 45லேருந்து 50க்குள்ளே எதனா ஒரு நம்பர் இருக்கும், அப்படி இருந்தால் அதை பிக் பண்ணுங்க. அதே 2 இருந்துச்சுன்னா நீ கண்டுபிடிச்சி தான் ஆகணும், வேறு விதியே இல்லை. ஸோ இங்கே ஏன் +15, இங்கே ஏன் -15 பண்ணதுருதா? ஏன்னா நமக்கு எத்தனை நிமிஷம் இடைவேளை வரணும்? 1/2 மணி நேரம். செங்கோணமோ இல்லை 90 டிகிரியோ கேட்டாங்கன்னா 1/2 மணி நேரம் இடைவேளை வரணும், அதனால தான் இப்படி போட்டிருக்கேன். ஸோ இதுலேருந்து இன்னொரு கணக்கு நான் போட்டு காமிக்கிறேன் சார். 2 ஆன்சர் ஆப்ஷன் இருக்குமானா? 2 இருக்காதுங்க, எதனா ஒன்று தான் இருக்கும். அவனே கேள்வி கூட கேட்பான் என்னென்னா, 6:7 கொடுக்கறதுக்கு பதிலாக 6:30 கொடுத்தானா? அப்போ அவன் கேட்கறது 2வது வேல்யூ இல்லையா? 6:00 to 6:30 கிடையில்னு கேட்டாங்கன்னா அவன் கேட்கறது எந்த வேல்யூ? முதல் வேல்யூ. இப்படியும் கேள்வியை மாற்றுவான், அதுதான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போது அடுத்தது நான் டைமே மாற்றுறேன், 8:00 to 8:30 ஒரு டைமாகவே கொடுக்குறேன். இப்போ 8 மணினா டைம் எப்படி இருந்திருக்கும்? இப்படி இருந்திருக்கும். ஓகேவா? 8 மணினா டைம் எப்படி இருந்திருக்கும்? இப்போது 60/55 இந்த வேல்யூ டிஃபால்ட்டாக எழுதிருங்க. இது கூட ஒரு நம்பரை பேருக்கு போகிறேன், அதுதான் என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறேன். இப்போது இந்த 12, நான் 8:00 to 8:30
ரெண்டு அக்கரன்ஸ் நடக்கும். எட்டுல இருந்து ஒன்பதுன்னு கொடுத்துட்டாங்கன்னா எட்டுல இருந்து ஒன்பதுக்குள்ள ஒரு மணி நேரத்துக்குள்ள ரெண்டு முறை செங்கோண வடிவு ஃபார்ம் ஆகும். ஆனா இப்ப எட்டுல இருந்து எட்டரன் கொடுத்துருக்கேன், அப்ப அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை தானே ஃபார்ம் ஆகும். அப்ப அவன் முன்னாடி ஃபார்ம் ஆக போகிறது தான் கேட்கறான். இந்த முழு நவுந்து நவுந்து வந்து இங்க நிற்கும் பாரு, அப்பதான் செங்கோணம் ஒரு 15 நிமிஷம் இடைவேளை வரும், அதாவது இந்த இடத்துல நிற்கும் போது. அதைத்தான் அவன் கேட்கறான். சோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அவன் என்ன பண்ண சொன்னேன், இந்த பெரிய முள்ள இருந்து இந்த சின்ன முள்ள பிடிக்கிறதுக்கு எத்தனை நிமிஷம் கேஸ், 40 நிமிஷம், 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, அந்த 40 நிமிஷம் கேஸ்ல 15 கழிச்சிடுங்க. ஏன் சார் கழிக்கணும், ஏன்னா இன்னும் முள்ள என்ன ஆகல தாண்டல, அதனால அதை கழிச்சுட்டா இங்க வர டைம் நமக்கு தெரிஞ்சிடும். சோ 40ல 15 போச்சுன்னா 25, அப்போ 5, 25 ஆண்டதான் அது நடந்தே இருக்கும். இப்படி கூட வச்சுக்கோங்கம்மா, 40னா இங்க இருந்து 15 நிமிஷத்தை கழிச்சு போட்டிருக்கான், அவ்வளவுதான். சோ 15 நிமிஷம் இது ஓகே. இந்த முள்ளு எங்க வந்தா 15 நிமிஷம் இடைவேளை வரும், இந்த இடத்துல வந்தா தானே 15 நிமிஷம் இடைவேளை வரும். அப்ப 5, 10, 15, இந்த 15 நிமிஷம் இடைவேளை அப்ப எங்க இருக்கு, 25 ஆண்டுதானே இருக்கு. 5 ஆண்டு எதை குறிக்கும், 25 நிமிஷத்தை தானே 5 குறிக்கும், அதனாலதான் 25 போட்டிருக்கேன். இப்ப இது அடி, இது 5 நிமிஷம், இது 11 நிமிஷம், 6 × 300 × 11. சோ 22க்கு 2 முறை மிச்சம் 8 மீந்திருக்கும், 80ல் 7 முறை, 3/11 நிமிஷம், 27 × 3/11 நிமிஷம் தான் இதனுடைய பதிலாக இருந்திருக்கும். அப்போ 8ல் இருந்து 8.5க்குள்ள 27 × 3/11 நிமிஷத்தில் இது நடந்திருக்கும் கண்டிப்பாக. ஸோ அடுத்தது ஒரு கணக்கு கொடுக்குறேன். மூணுல இருந்து நாலுக்குள்ள அப்படின்னு கேட்கறத விட வேணாம், அது எக்ஸாக்டா 0 வந்து நிற்கும்ல. சரி, 4ல் இருந்து 5க்குள்ள கேட்குறேன், 4ல் இருந்து 5க்குள்ள கேட்டிருக்கேன். ஸோ 4ல் இருந்து 5க்குள்ள அப்படின்னா 4 மணி நம்மது எப்படி இருந்திருக்கும், இப்படி இருந்திருக்கும். 4 மணி நம்மது மணி இப்படி இருந்திருக்கும். இங்கிருந்து நம்ம இதை பிடிக்க வரணும்னா 60/55 டிஃபால்ட் வேல்யூ, அதை போட்டுக்கிறேன். இதோட ஒரு நம்பரை பேருக்க போகிறேன். ஸோ 4ல் இருந்து இதை பிடிக்க வரணும்னா 5, 10, 20, 30 நிமிஷமா, 20 நிமிஷம். அப்போ அந்த 20 நிமிஷத்தில் 1 15 கூட்டி போடுங்க, இன்னொன்று 15 கழிச்சு போடுங்க. 20ஓட 15 கூட்டினா என்ன வந்துச்சு, 35. இன்னொரு வேல்யூ 60/55 × 20ல் 15 கழிச்சு போடுங்க, இன்னொன்றுல 20 15 கழிச்சு போட்டால் 5. ஸோ இது ஒரு முறை, இது 11 முறை. இப்போ 60/11, 60/11னா 60ல் எத்தனை 11 இருக்கு, 5, 5, 5/11 நிமிஷம். இது அதாவது இங்கேருந்து இந்த இடத்துல வரும்போதே அந்த கால் மணி நேரம் இடைவேளை ஃபார்ம் ஆகிடும். அப்படி இல்லையா, இதை அடித்து போட்டால் 55, 11, 35, 7, 6, 7, 420/11. ஸோ 420/11 வந்து 33 வந்திருக்கும். ஸோ 3 முறை 33 வந்து 9 மீந்திருக்கும். ஸோ 90ல் எத்தனை 11 இருக்குன்னா 88. ஸோ 8, 2/11 நிமிஷம். அப்போ இதை தாண்டி ஒரு 38 நிமிஷம் இந்த இடத்துல வந்திருந்தால் இன்னொரு 15 நிமிஷம் இடைவேளை கிடச்சிருக்கும். அப்போ அந்த 15 நிமிஷம் இடைவேளை முன்னாடி ஒரு இடத்துல கிடச்சிருக்கும், பின்னாடி ஒரு இடத்துல கிடச்சிருக்கும். ஸோ பின்னாடி கிடைச்சது இது, முன்னாடி கிடைச்சது இது. முன்னாடியே கிடைக்கணும்னா 15 கழிங்க, பின்னாடி கிடைக்கணும்னா 15 கூட்டுங்க, டோட்டல் டைமில் இருந்து, அவ்வளோதான். ஸோ லாஸ்ட் ஒரே கணக்கு இந்த மாடலில் போட்டுடுறேன், அடுத்தது இன்னொரு மாடல் இருக்குது, ரெண்டு தான், அதை பார்த்துட்டா முடிஞ்சிடும் கிளாக் சென்ஸ். ஓகேவா, 7ல் இருந்து 8 கேட்குறேங்க. ஸோ 7ல் இருந்து 8 கேட்டால் 7 மணி அப்படின்னும் போது இப்படி இருந்திருக்குமா, 7 மணின்னும் போது இப்படி இருந்திருக்குமா. ஸோ 7ல் இருந்து 8 கேட்டிருக்கேன். ஸோ அந்த டோட்டல் டைம் என்னன்னு பார்த்துக்கோங்க, 35 நிமிஷம். அப்போ 35ஓட 1 15 கூட்டணும், 35ஓட 1 15 கழிக்கணும், அது போட்டால் 60/55 கூட வேல்யூ. ஸோ 35 + 15 50, அதே 35ல் 15 போச்சுன்னா 20 வரும்னு நினைக்கிறேன். ஸோ 20, அவ்வளோதாங்க. ஓகேவா, அவ்வளோதான். சரி, அடித்து போட்டுருங்க, இது 4 முறை, இது 11 முறை. ஸோ 240/11 அடித்தா 2, 20 மீந்திருக்கும், 21, 9/11 நிமிஷம். இதில் வந்து இது 10 முறை 11 முறை. ஸோ 600/11. ஸோ 55 × 5 = 4, 6/11 நிமிஷம் ஆன்சர் ஓவர். ஓகேவா, 54 6/11 நிமிஷத்தில் இது நடந்திருக்கும், அவ்வளோதாங்க, முடிந்தது.
ஓகேவா பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கடிகார கணக்குகள் கேட்டால் இந்த மூணு டாய் இந்த மூணு மாடல் இருந்தாங்க உங்களுக்கு கேட்கணுமே ஒன்று என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு டிகிரி கொடுத்துட்டு அந்த ஆறு டிகிரியும் அரை டிகிரியும் பயன்படுத்தி அதுதான் பெரும்பாலும் வரும் உனக்கு அதை தவிர்த்து வேறெல்லாம் வர வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைப் ரொம்ப கேட்பான் செகண்ட் டைப்பை பொறுத்த வரையும் இந்த நிமிஷத்துலேருந்து இந்த நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ டிகிரி வரும் அதை பிடிக்கணும்னா எத்தனை நிமிஷத்தில் அது நடந்திருக்கும் அப்படின்றத கேட்கலாம் இல்லை செங்கோணம் அந்த 90 டிகிரி நடக்கிறது எப்படின்னு கேட்டுருக்கலாம் அதை தவிர்த்து வேறு கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ செகண்ட் டைப் ரேர் தான் கேட்கறது ஸோ நடத்திட்டேன் அது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆனால் ஃபஸ்ட் டைப் தான் பெரும்பாலும் கடிகார கணக்குகள் வரும் அதை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஸோ அனைவரும் காவலராக முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்களை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி